ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் வந்து மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து கேரளா ஸ்டைல் கொஞ்சம் கூட மாறாமல் மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி எப்படி நல்லா டேஸ்டியாக மீன் குழம்பு இந்த அளவுக்கு பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக செஞ்சு காமிச்சிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 15 to 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். கூடவே ஒரு தக்காளி நறுக்கியது சேர்த்துக்குவோம். 1 inch அளவில் இஞ்சி, 4-5 பூண்டு பல், 1 teaspoon சோம்பு, 1 teaspoon மிளகு, 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1 teaspoon தனி மிளகாத்தூள், 1 teaspoon மல்லித்தூள். இது கூட அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நைஸ் பேஸ்டாக நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். மசாலா பார்த்திங்கன்னா நல்லா நைஸ் பேஸ்டாக அரைச்சிருக்கணும், குறை குறப்பே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு அரைச்சிருக்கணும். இப்போ நமக்கு மீன் குழம்பு பண்ணுறதுக்கு மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுட்டு மீன் குழம்பு பண்ணிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 teaspoon கடுகு, 1/2 teaspoon வெந்தயம் சேர்த்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்குவோம். கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் வதக்கிக்குவோம். சின்ன வெங்காயம் நல்லா ஆயிலில் வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டையும் ஆயிலில் வதக்கிக்குவோம். பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆயிலில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 பழுத்த தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். இப்போ தக்காளியை நல்லா ஆயிலில் வதக்கிக்குவோம். தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணும்போது நிறையாவே சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ நம்ம சேர்க்கறது ஜஸ்ட்டு ஒரு தாளிப்புக்கு மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம். நம்ம சேனலில் நிறைய மீன் குழம்பு வகைகள் போட்டிருக்கேன், அதில் இது ஒரு வெரைட்டி. இது கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு. நான் வந்து வாழம்புளி சேர்த்துருக்கேன், நீங்கள் வந்து குடம்புளி இருந்தாலும் குடம்புளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1/2 teaspoon காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். இந்த இடத்துல நம்ம காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கும்போது குழம்புக்கு நல்லா கலர் கொடுக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். நான் சொன்ன மசாலா அளவுகள்லாம் 1/2 கிலோ அளவுள்ள மீனுக்கு நான் எடுத்தது. நீங்கள் எவ்வளவு அளவுள்ள மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மசாலையினுடைய அளவுகளை கூட்டிக்குங்க, குறைச்சிக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த மசாலாவை ஆயில் பிரிஞ்சு வரும் வரைக்கும் வதக்கிக்குவோம். நான் எப்பவுமே ஒரே மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக ட்ரை பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்க, நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு எண்ணெய் மேலே தெளிஞ்சு நிற்குது. இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான புளி சேர்த்துக்குவோம். புளித்தண்ணி பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழ சைஸில் எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்குவோம். கூடவே இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட புளித்தண்ணியும் தண்ணியும் நல்லா மசாலா கூட கலந்து விட்டுருவோம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இந்த குழம்பை நல்லா கொதிக்க விட்டுருவோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, ஓபன் பண்ணுவோம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்புல மீன்களை சேர்த்துருவோம். மீன் பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ கிழங்கா மீன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிழங்கா மீனை வந்து குழம்புல சேர்த்துருவோம். மீன்களை சேர்த்து மெதுவாக கலந்து கொடுத்துருவோம். கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கு இந்த குழம்பை நல்லா கொதிக்க விட்டுருவோம். மூடி போட்டு 8 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், குழம்பு நல்லா வத்திடுச்சு, எண்ணெயும் மேலே தெளிஞ்சு நிற்கிது. பாருங்கள்,
இப்போ இதை மெதுவாக கலந்து விடுவோம். இது கிழங்கு மீன்னால் ஈஸியாக உடஞ்சிடும், அதனால் வந்து ரொம்ப மெதுவாக தான் வந்து இதை கலந்து விடணும். பாருங்கள், நமக்கு அருமையான டேஸ்ட்டில் கிழங்கா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்துக்குவோம். மல்லியெல்லாம் சேர்த்து மெதுவாக கலந்து விடுவோம். பாருங்க, நமக்கு இப்போ கிழங்கா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் பண்ணியிருக்க இந்த கிழங்கா மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போல நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.